அன்புள்ள கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழுவின் தலைவர், மத்திய முன்னாள் அமைச்சர், என்னுடைய கழுதகை நண்பர் டி ஆர் பாலு அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய தெற்கு பகுதியினுடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதி அவர்களே, புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் செல்லவாண்டியன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் மெய்யநாதன் அவர்களே, சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு நான் மட்டும் இணையவில்லை, என்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய தோழர்களும் செயல் வீரர்களும் ஆயிரக்கணக்கில் இணைய வேண்டும் என்ற உணர்வோடு இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் பரணி கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் தெற்கு பகுதியைச் சார்ந்த பொன்துரை அவர்களே, ஒன்றிய செயலாளர் சக்தி ராமசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகளே, இன்று இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சிகளை பங்கேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை ஒப்படைத்துக் கொள்வதற்காக இணைத்துக் கொள்வதற்காக இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்ற உணர்வோடு வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்களை, செயல் வீரர்களை, சகோதர சகோதரிகளை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய பரணி கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் சற்றேறக்குறைய 5000-க்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்ட கழகத்திலிருந்து இன்றைக்கு அவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த கட்சிகளில் இருந்து விலகி அவர்கள் பல பொறுப்புகளில் இருந்தாலும் அந்த பொறுப்புகளை எல்லாம் உதறிவிட்டு இனி தமிழகத்திற்கு, தமிழ் இனத்திற்கு, இந்த தமிழ் சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் வேறு நாதி இல்லை என்ற அந்த உணர்வோடு, உறுதியோடு இங்கே நீங்களெல்லாம் வந்து உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய பரணி கார்த்திகேயன் அவர்கள் இதே அறிவாலயத்திற்கு, தலைமைக் கழகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வருகை தந்து அவர் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தாலும் அவர் இந்த நிகழ்ச்சியை இணைப்பு விழா நிகழ்ச்சியாக நடத்திட வேண்டும், புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே ஒரு மாநாடு போல் நடத்திட வேண்டும் என்று என்னிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தார்.
ஆனால் இடையில நாங்குநேரி தொகுதிகளும் விக்கிரவாண்டி தொகுதிகளும் இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆகவே நாள் தள்ளி போகக்கூடாது. ஏற்கனவே ஒரு முடிவு செஞ்சு வச்சிருந்தாலும் அதை சற்று மாற்றி நானே நேரடியாக அவர்களை எல்லாம் சென்னைக்கு அழைத்து வருகிறேன். சென்னையில் இந்த நிகழ்ச்சியை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று முடிவு செய்து இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக மாவட்ட அளவிலே அழைத்து அந்த மாவட்டத்திற்கு அழைத்து மாநாடு நடத்தியிருந்தால் எப்படி நடத்துவாரோ அதைவிட பல மடங்கு சிறப்பாக. அரங்கமே நிரம்பி உட்காருவதற்கு இடமில்லாமல் ஆங்காங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இந்த அரங்கத்திலே நான் பார்க்கிறேன். இதை தாண்டி வெளியில இங்கே எப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதோ இதைவிட பல மடங்கு கூட்டம் வெளியில காத்திருக்கக்கூடிய நிலையில இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த சிறப்பான முயற்சியில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட கழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பரணி கார்த்திகேயன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்காக நான் முதலில் அவருக்கு தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்ப வாழ்த்துதான் சொல்லியிருக்கிறேன். வரையறுக்கக்கூடிய தேர்தலுக்கு பின்னால் அவருக்கு வாழ்த்தல்ல பாராட்டும் நான் சொல்லிட வேண்டும். சொல்லுவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு நிரம்ப இருக்கிறது. ஆக அந்த உணர்வோடு அவருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பில் மட்டுமல்ல புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தின் சார்பிலே மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீங்க, பிறந்த வீட்டிற்கு வந்திருக்கிறீங்க, சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறீங்க, இருக்க வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கீங்க. அறிவாலயம் என்பது அறிஞர் அண்ணா பெயரில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம்தான் இந்த அறிவாலயம். பக்தர்களுக்கு எப்படி ஆலயங்கள் முக்கியமாக இருக்கிறதோ அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களிலிருந்து முன்னணியினரிலிருந்து தொண்டர்கள் வரையில் இந்த இயக்கத்திற்கென்று இருக்கக்கூடிய ஆலயம் எது என்று கேட்டால் அண்ணா அறிவாலயம்தான். அந்த அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இந்த அறிவாலயத்தை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லும் தலைவர் கலைஞர் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடம் இந்த அறிவாலயம். ஆக அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்களையும் நம்முடைய பரணிகுமார் அவர்களை நான் எப்படி வரவேற்று விழுந்திருக்கிறேனோ அதேபோல் அவரோடு சேர்ந்து உங்களையும் நான் வருக 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 என்று நான் வரவேற்க விரும்புகிறேன்.